நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஒரு 7 சீட்டில் மைலேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கான அப்படியில் அதுவும் திருச்சியில் அப்துல் அப்படிங்கிற ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் எடுத்து உடனே சேனலை ஆட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, உடனே வந்து செயலாகிரும். ஸோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மெரிட்டான கண்டிஷனில் பாடி அவுட்லைனில் ஸ்க்ராச்சஸ் ஸ்டண்ட் அந்த மாதிரி எதுவுமே சிங்கிள் அளவு கூட இல்லாமல் ஒரு தரமான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ எடுத்துகிட்டு வந்து நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பார்த்ததும் நமக்குமே வந்து அந்த குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதே தெரியுது, நல்லா நீட்டாகவே வீடியோவில் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி ஒரு ஒரு டீட்டெயிலும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான மோர் தென் நிறைய கார்ஸோட அப்டேட்லாம் வரும்போது உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இப்போது இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டொயோட்டோவில் குவாலிஸ் 2002 மாடல், ஒரு டாக்டர் யூஸ் டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்சி அப் டு 2025 வரைக்கும் வந்து கரண்டாக இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து லைவாக வந்து இருக்குது, கரண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பேட்டரியை பொறுத்தளவுக்கு புது பேட்டரி வித் வாரண்டி கார்டோடு இருக்குது. ஏசி ஃபுல் கூலிங், அதாவது குவாலிஸில் ஏசிலாம் கூலிங்கில் வரதே பெரிய விஷயம், அதுவும் ஃபுல் கூலிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் ரூஃப் ஏசியுமே நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெட்டாலிக் கலரில் இருக்குது. சைடு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த லுக்வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு லைட் ப்ளூ க்ரீன் வித் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காம்பினேஷனில் அந்த சைடு ஸ்டிக்கர் வந்து இருக்குது. ஸோ அது இந்த வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இந்த வண்டியை பற்றி ஒரு ஒரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்படியே வீடியோ ஷோ பண்ணிகிட்டே வந்து காமிக்கிறேன். வண்டியோட ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பம்பர் வந்து போடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஹார்ன் இருக்குது. நம்பர் பாருங்கள் 7722, நல்ல ஃபேன்சி நம்பராகவும் வந்து வண்டி வந்து இருக்குது. TN07S. இன்ஜின் பொறுத்தளவுக்கு ப்யூர் ஒரிஜினாலிட்டியாக 100க்கு 100 சொல்லலாம், அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேக் சைடில் டோர் ஸ்டெப்லாம் வந்து கொடுத்து எப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியரில் உங்களுக்கு பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது. பவர் ஸ்டீரிங் செம ஸ்மூத்னஸ் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓட்டுறதே தெரியாது, சாதா ஸ்டீரிங் மாதிரி இருக்காது. பவர் ஸ்டீரிங்லேயும் இது வந்து அவ்வளோ தண்ணியாக இருக்குது ப்ரோ அப்படிங்கிற அந்த ஓட்டுற ஃபீல் வந்து அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தப்பில. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட் கவுசர் கண்டிஷனாக லைவாக வந்து பாருங்கள். ஏசி நல்லாவே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. செட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செட்டு வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. ஏசி ரூஃப் ஏசி வரக்கூடிய டைப்பு தான். எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பைனியர்ஸ் ப்ளூடூத் மியூசிக் செட்டு மட்டும் இல்லாமல் சஃபூஃபரோட வண்டி வந்து இருக்குது. லெதர் ஷீட் கவர் குஷன், அதாவது குஷன் வந்து நல்லா ஏற்றி வந்து ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. பேக் சைடில் ரியர், அதாவது ரியர் பார்த்து வந்து சீட்டு வந்து போட்டுக்கிறாங்க. டாப்பில் ஒரு டிவி இருக்குது, பட் ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியலை. எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஏசி செம்ம சில்லாஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரூஃப் ஏசி முதற்கொண்டு நல்லா பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 195,000 மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டாக இருக்குது. டொயோட்டோ குவாலிஸில் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு. வண்டியுடைய பேக் சைட்லாம் பாருங்கள், சஃபூஃபர் எல்லாமே வந்து வண்டியில் வந்து கிடைக்குது. பேக்கிலேருந்து இன்டீரியர் டேஷ்போர்டு வரைக்கும் வந்து அப்பியரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸும் கூட, இதை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸும் கிடையாது, கண்டிப்பாக நேரில் போனால் குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சியில் அப்துல் அப்படிங்கிறவங்கள தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அவங்களோட நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வண்டியை பார்த்தாச்சு, வண்டியோட இன்ஜின் பார்க்கணும் இல்லையா. இன்ஜின் முதற்கொண்டு உங்களுக்கு பக்கா தெளிவாக வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினோட ஹெட்ரூம் அண்ட் இன்ஜினோட நாய்ஸ் கேட்கலாம். டொயோட்டோவை பொறுத்தளவுக்கு இன்ஜின் எப்போவுமே சூப்பரான கண்டிஷன்லேயே வந்து இருக்கும். வித்தின் ரன்னிங் கிலோமீட்டர்லாம் எவ்வளோ ரன்னிங் கிலோமீட்டர் ஓடினாலும் சரி இன்ஜின் வந்து நல்லாவே வந்துருக்கும். நல்லா டீசெண்டான சர்வீஸ் பார்த்தாலே போதும். இந்த வண்டியோட இன்ஜினோட ஹெட்ரூம் பார்த்துருப்பீங்க, இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, அண்ட் ஆயில் கேஜை பிடுங்கி பார்த்து ரேஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. புகையோ ஆயில் கசிவோ ஆயில் அள்ளி தெரிக்கிறதோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது.
இன்ஜின் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கிறனால இந்த வண்டிக்கு 195,000 சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து ரேட்டை இன்னும் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் கார் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு தரமான கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.